1. Live in the present and embrace each moment. 2. Be kind, both to yourself and others. 3. ஸோ இப்போ என் ஸ்க்ரீனில் பார்த்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நானாக வந்து மொபைலில் ஃப்ரீயாக வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ இது மாதிரி வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து சம்மர் ட்ரெனிங்காக போயிட்டுருக்கு. இதே மாதிரி வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி ஃப்ரீயாக பண்ண முடியும். ஸோ அந்த வீடியோ எப்படி பண்ணுறது, அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது மாதிரி நீங்களும் பண்ணுறதுக்கு சிம்பிளாக 4 ஸ்டெப்ஸ் தான் இருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அந்த இமேஜ் வந்து கிரியேட் பண்ணுறது, செகண்ட் வந்து ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுறது, தேர்ட் வந்து அந்த ஸ்கிரிப்டை வந்து ஏஐ மூலமா பேச வைக்கிறது, நாலாவது சப்டைட்டில் ஆட் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இருக்க சிம்பிளான ஸ்டெப்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ இதுக்காக வழக்கமுள்ள நான் வந்து லெனாடோயை தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து எந்த வேணாலும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் லெனாடோவில் போயிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்லேயும் ஒரு ப்ராம்ப்டோட கமெண்ட் வந்து தரேன், அதை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு, ஸோ நீங்கள் வந்து அந்த இமேஜ் ஜென்ரேட் பண்ணுற ஆப்ஷனில் வந்து ட்ரீம் ஷார்பர் V5 அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்க ஜென்ரேட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி இன்ஸ்டன்டாக வந்து உங்களுக்கு இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த இமேஜ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாச்சும் இமேஜஸ் கூட வந்து வேறு ஆப்ஷன் மூலமாக ஜென்ரேட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை டவுன்லோட் பண்ணுறது ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து ஓவர். செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறது. உங்கள்கிட்ட நீங்களே வந்து ஏதாச்சும் ஸ்கிரிப்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ என்ட்ட ஸ்கிரிப்ட் இல்லை, ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். சாட்ஜிபிடி ஓப்பன் பண்ணிட்டு, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லைஃப் மோட்டிவேஷன் கோர்ஸ் வந்து போடப்போறேன், கோர்ஸ் அபவுட் லைஃப் இன் ஒன்லைன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி இன்ஸ்டன்ட்டாக சாட்ஜிபிடி வந்து ஒன்லைனில் வந்து ஒரு 10 கோர்ஸ் வந்து உங்களுக்கு தரும். அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதோட வந்து செகண்ட் ஸ்டெப் வந்து ஓவர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம காப்பி பண்ண டெக்ஸ்ட் வந்து அந்த ஃபோட்டோ மூலமாக பேச வைக்கணும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹேஜன் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது, இதோ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டோ இல்லை ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோ யூஸ் பண்ணி வந்து இல்லை சைன் இன் பண்ணும். சைன் இன் பண்ணக்கப்புறம் மெயினாக உங்கள் ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் சைட்டில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இது ஒர்க் ஆகும். சைட்டில் வந்து அவத்தார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த அவத்தார் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படின்னா இது மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து டாக்கிங் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஏஐ மூலமாக ஜென்ரேட் பண்ண ஃபோட்டோ வந்து இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் தான் வந்து நம்மளோட முக்கியமான வேலை இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதில் இருக்க எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு நம்ம சாட்ஜிபியில் வந்து காப்பி பண்ண ஸ்கிரிப்டை வந்து நான் பேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி அப்படின்னா இதில் வந்து ஏகப்பட்ட லாங்குவேஜஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் முக்கியமாக தமிழ் லாங்குவேஜ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து கொடுத்துக்கிறேன். தமிழ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து ஸோ இதை பேசுகிறதுக்கு நம்ம வந்து ஒரு வாய்ஸ் செலக்ட் பண்ணோம், அதுக்காக சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸ் செலக்ட் பண்ண மாதிரி ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் எந்த லாங்குவேஜ் கொடுக்குறீங்களோ அந்த லாங்குவேஜுக்கான வாய்ஸ் தான் செலக்ட் பண்ணோம், இல்லைனா வந்து அது பிளே ஆகாது. ஸோ அதுக்காக டாப் ரைட் கார்னர்ல வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் செலக்ட் பண்ணிக்கிறேன். தமிழ் செலக்ட் பண்ணக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டே வாய்ஸ் தான் இருக்குது, ஒரு மேல் வாய்ஸ் ஒன்று ஃபீமேல் வாய்ஸ் இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா மேல் வாய்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். மேல் வாய்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து சப்மிட் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4-5 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து ரெடி ஆயிரும். ஸோ இப்போ நான் வந்து அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 1. நிகழ்காலத்தில் வாழ்ந்து ஒவ்வொரு கணத்தையும் தழுவுங்கள். 2. உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் அன்பாக இருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் வேணுனாலும் வந்து இதே ஸ்கிரிப்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு இங்கிலீஷ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து ஒரு வாய்ஸ் இருக்கும், அந்த வாய்ஸ் வந்து எங்களுக்கு கரெக்டாக இருக்கும், அந்த வாய்ஸ் வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16:9 ரேஷியோவில் வந்து உங்களுக்கு பாதி கட்டாகி தான் வந்து சென்டரில் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் சிம்பிளாக அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதை வந்து 90 டிகிரி வந்து ரொட்டேட் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் அந்த கார்னர் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் ஃபோட்டோ வந்து கிடச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து ஃபுல் ஸ்க்ரீனாக வந்து கிடைக்கும். ஸோ இது ஃபுல் ஸ்க்ரீனில் கிடச்சா வந்து நம்மளால் இன்ஸ்டாகிராமில் வந்து ஈஸியாக வந்து அப்லோட் பண்ண முடியும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு வாய்ஸ் வந்து இங்கிலீஷ் கொடுத்துட்டு நான் வந்து சப்மிட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ அந்த இங்கிலீஷ் வாய்ஸ் ஓவர் வந்து நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. 1. Live in the present and embrace each moment. 2. Be kind, both to yourself and others. ஸோ தமிழ் வாய்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இங்கிலீஷ் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் நான் இங்கிலீஷ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வாய்ஸ்க்கான சப்டைட்டில் வந்து ஆட் பண்ணோம். ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த எடிட்டிங் ஆப் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இன்ஷாட் யூஸ் பண்ணுறேன். இன்ஷாட்டில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் டெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் காப்பி பண்ண டெக்ஸ்ட் வந்து இதில் பேஸ்ட் பண்ணி வாய்ஸுக்கு தகுந்த மாதிரி வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இது மாதிரி சப்டைட்டுக்கு தகுந்த மாதிரி வாய்ஸ் வந்து வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்டெப்னே சொல்லலாம். ஸோ நல்லா கேர்ஃபுல்லாக ஹெட்ஃபோன் போட்டு கரெக்டாக அந்த வாய்ஸுக்கு தகுந்த மாதிரி வந்து கொடுத்தீங்க அப்படின்னா
பண்ணிங்கன்னா தான் பார்க்க வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் எதுவும் வேணா வந்து நீங்கள் மேனுவலாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்கிட்ட பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லை, ஸோ நல்லா இன்ஷாட்லேருந்தே வந்து நான் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-25 வைங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு வாய்ஸ் வந்து க்ளீனாக கேட்கும். அந்த பிஜிஎம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலே போதும், நமக்கு வந்து அது பார்க்க சூப்பராக இருக்கும். வச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை வந்து 1080p 30fps 60fps உங்களுக்கு தகுந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் வந்து ஒரு வேலான ட்ரெண்டிங்கான வீடியோ வந்து உங்களால் ரீட் பண்ண முடியும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராமில் போட்டு மணி வந்து ஈஸியாக வந்து மேக் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறலான டெக்னிக், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, எஸ் வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். நான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, எஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் மறந்துடாம பண்ணிக்கிறேன். நான் உங்கள் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுற வரைக்கும் பை கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.